ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷ்மா ஹோம் ரெசிபி. நாம் இன்றைக்கி மேகி வச்சு ஒரு லிட்டில் பீஸா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிருக்கு, தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு பேக்கெட் மேகியை போட்டுக்கலாம். மாதிரி உடைச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். லைட்டா டேஸ்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பீஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ரெண்டு எக்கை வந்துட்டு உடைச்சு போட்டுக்கிறேன். நான் இதுல இப்போ வந்துட்டு குட்டி குட்டியா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னே ஒன்னு, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இந்த டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமா சால்ட் தேவைப்படாது, நீங்க கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமா காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல வந்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டி மட்டும் ஊத்திட்டு நீங்க வந்துட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசா வேண்டாம், குட்டியா இருந்தா போதும். இதுல வந்து நம்ம மூணு பண்ண போறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை மூணையும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் திருப்பி போட்டும் சாப்பிட்லாம், திருப்பி போடாமல் அப்படியே டேஸ்ட் ஓகே அப்படின்னாலும் சாப்பிட்லாம். ஏன்னா திருப்பி போடலன்னா அந்த எக்கு வந்துட்டு பச்சையாக இருக்கும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக இருக்கும்போதே. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரேஷ்மா ஹோம் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.